Hai, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Saya Muhammad Gaddafi Jamal bin Jamaluddin, Presiden Majlis Belia Malaysia. Marilah kita sama-sama saksikan program Bual Bicara Youth Leaders di dalam MBM TV. Ruang yang mengumpulkan pemimpin-pemimpin anak muda yang mempunyai latar belakang politik yang berbeza, agama yang berbeza, bangsa yang berbeza dalam membincangkan isu-isu semasa yang sangat signifikan. Marilah kita ikuti perbincangan-perbincangan ini dan bolehlah kita sama-sama tinggalkan pesanan ataupun pandangan kita di dalam ruang komen di bawah untuk sama-sama kita bersama dalam perbincangan kali ini. Jumpa di MBM TV. Menggerak Belia. Assalamualaikum, salam sejahtera. Anda bersama saya Guna dalam program Bual Bicara MBM You Leaders. Today for brought by MBM for our topic of from today is cabaran belia India mengenai sosial dan ekonomi. Okay, first I like to introduce our panel. Number first panel on day, saudara Syed Osman, Malaysia Indel Muslim Millennial Matrum Magli Yekamunda. Rendah panel on day, brother M. Siva Balan, Malaysia India Ilinjar Mandram, ada desa talir. Baik, itu anda, nama forum atau title nana, Malaysia Ilinjar India itu anda ekonomi soal gal, ekonomi liom, sosial liom, pre, nere soal gal itu sendiri kerangka. Okay, engkau ada abri panu mana ni sendiri? Okay, modalnya engkau ada, mana kita terjun saya, and nanti terjun kerana, and wife saya nak alih cerita ke, so நம்மளோட சவால்கள் அதாவது நம்ம சோஷியல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 இந்தியன் அதாவது இந்தியா புஞ்சாயி இந்த மாதிரி பிரச்சனைகள் டொக்குமெண்டாசி வரகணக்கிற பிரச்சனைகள் இந்த மாதிரி சவால்கள்லாம் வந்து எதிர்நோக்கிறாங்க நம்ம இந்தியர்கள் அது வந்து முக்கியமாக வந்து இந்த எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஏரியாலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பாதித்து இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 வந்து ஒரு புள்ளி ஒரு என்ன சொல்லுதுன்னா 9.8% அதாவது 9.8%லேருந்து 5.2% வந்து 23 வருஷத்துக்குள்ள அந்த 23 வருஷத்துக்குள்ள இந்த 31% வந்து இந்த ஜெனாயாவோட இது வந்து ரொம்ப அதிகரிச்சிச்சு. ஜெனாயாவோட கேங்ஸ்டரிசம் வந்து நம்ம இந்தியர்களில் வந்து ரொம்ப பங்களிப்பு வந்து ரொம்ப கூடியிருச்சு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய எதிர்கொள்கிறாங்க நம்ம இந்தியர்கள். ஸோ இந்த 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 விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்களுக்கு வந்து அடிப்படை அந்த கல்வி கரெக்டான முறையில் போய் அங்கே சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டரிசம் போகிறதுலாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, நம்ம எஸ்டேட் பார்த்துட்டிங்கன்னா எஸ்டேல இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து அந்த எஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அந்த 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 பாக்ஸுக்குள்ளே தான் இருக்காங்க, அந்த பாக்ஸு விட்டு வெளியேற மாட்டுறாங்க. இப்போ சீனியர்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி, அவங்க வந்து நிறைய எடுத்துருக்காங்க. மலாயக்கர் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களுக்கு தனியாக அந்த ஸ்கூல் இருக்குது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுன்னா ஃபெல்டா வச்சுக்கோமே, ஸோ அந்த ஃபெல்டாக்கு வந்து ஸ்கோலா அசிரமா சயின்ஸு ஃபெல்டா அண்ணா ஃபெல்டான்னு ஒன்று இருக்குது, எம்எல்எஸ் அந்த மாதிரி ஸ்கோலா பண்ணும் அசிரமா வந்து ஃபெல்டாக்னு தனியாக இருக்குது அண்ணா ஃபெல்டாக்குன்னு. ஸோ அவங்க வந்து முன்னேறதுக்கு அந்த வாய்ப்பு அவங்க வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த நம்மளுக்கு இந்தியர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த எஸ்டேன்னா அந்த எஸ்டேருக்குள்ளே தான், 24 hours எஸ்டேனா எஸ்டே தான், மேலே கீழே கீரி கணன் எல்லாமே அங்கே தான். ஸோ அவங்க பிள்ளைங்களும் அங்கே தான். ஸோ அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருது. ஸோ இந்த 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 வகையில் வந்து நம்ம கரெக்டான முறையில் நம்ம வந்து அந்த வசதி நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அடிப்படை, அதாவது எஜுகேஷன் தான் மெயின் அடிப்படை, இட்ஸ் அ பேசிக் ரைட் ஃபார் அஸ். ஒரு 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 மனுஷனாக பிறந்தோம்னா நம்மளுடைய பேசிக் ரைட்ஸே வந்து எஜுகேஷன் தான். நம்ம நல்லா வளர்றோம் ஒரு குடும்பத்தில், ஆனால் அந்த படிப்புன்னு இல்லைன்னா அந்த பிள்ளை நாளைக்கு எங்கேயோ போயிடும். அந்த பையன் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு இளைஞராக பேச்சு பேசுகிறோம்ல, அந்த இளைஞர் நாளைக்கு வந்து வந்து கெட்டு போயிடுவாங்க. சரி, இது தான் வந்து நோம்பலாக ஓடிட்டுருக்கு. ஸோ என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை வசதி வந்து நம்ம அரசாங்கம், அதே மாதிரி நம்ம தலைவர்கள், இந்த அரசியல் தலைவர்கள் வந்து இது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்தந்த ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இளைஞர்கள் நல்ல வழி கொண்டு வரதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக கொஞ்சம் வேலை செஞ்சால் இந்த மாதிரி ஒரு சவால்களை வந்து நம்ம இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணலாம், சரியான முறைக்கு வந்து நம்ம இளைஞர்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களோட கருத்து என்ன? வணக்கம் குணா அவர்களே. ஸோ நண்பர் எஸ்டேட் சொன்னார்ல, ஸோ அதே மாதிரி தான் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க வண்டி தான் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அந்த எஸ்டேட்லேருந்து வாழ்ந்தவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைனா எதிர்கொள்ளலை. அதாவது இந்த இன்றைக்கி வந்து நம்ம ஜெனாயில் வந்து இந்தியன்ஸ் தான் ஹாயாக இருக்கும். ஓகே, ஏன்னா ஹாயாக இருக்கிறப்ப நம்ம வந்து வி ஆர் ஃபாலோயிங் பர்சன்டேஜ். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து ஒரு 10 பேர் தப்பு செஞ்சாங்கன்னா மற்ற எண்ணத்தில் உள்ளவங்க, உதாரணத்துக்கு மலையில் உள்ளவங்க வந்து ஒரு 100 பேர் தப்பு செஞ்சாங்க, ஆனால் நம்ம தான் ஹாயாக தெரியும். ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் வந்து குறைவு. ஸோ ஜெனாயை வந்து பேஸ் ஆன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆள் கணக்கு இல்லை, பெர்சன்டேஜ் தான் கணக்கு பண்ணுவாங்க நம்ம நாட்டில். ஸோ அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்காக சொல்கிறீங்க, பெர்சன்டேஜில் தான் நம்ம வந்து இதாக இருக்கோம், ஹாயாக இருக்கோம் ஜெனாயாவில். அதாவது என்னென்னா, இப்போ வந்து இடைநிலைப்பள்ளி, அதாவது ஸ்கொலா ரெண்டாலே வந்து இந்த, அதாவது ஸ்கொலா ரெண்டால் இருக்கிறப்ப வந்து அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஓகே, செகண்ட்ரி ஸ்கூலுக்கு போகிறப்ப தான் இந்த பிரச்சனைலாம் இருக்கும், கிங்ஸர் இதுவும் சண்டை அது இதுன்ட்டு. ஆனால் வந்து ஸ்கூலாக ரெண்டாவது, அதனால் என்ன என்னோடய இது வந்து ஸ்கூலில் உள்ளவங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸோ இல்லை பிஐபிஜி இருப்பாங்க, இப்போ எல்பிஎஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து அது ஸ்கூல் ஸ்கூலாக ரெண்டாலே, அதாவது இடைநிலை பள்ளியிலே வந்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் இதெல்லாம் கொடுத்து அப்போ தான் அந்த செகண்ட்ரிக்கு போகிறப்ப வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ ப்ரைமரியிலே அந்த மாதிரி செய்யாததுனால செகண்ட்ரிக்கு போகிறப்ப நிறைய மாற்றங்கள் நிறையா இருக்குது, கண்டிப்பாக வேறையாக இருக்கும். ஸோ இது என்னோட வந்து என்னோட என்ன சொல்லணும் ஒரு சடங்கு, இது இப்படி இருந்தால் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. தென் சேம் டைம் நான் வந்து நம்ம பொது இயக்கத்தில் இருக்கிறப்ப வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். அதாவது வந்து என்ன, நார்மலாக வந்து இப்போ ஷேட் சொன்னார் டாக்குமெண்ட் தாசி, அதாவது வர்க்கானகாரன் இல்லாதவங்க ரைட் ஐசிஸ் சொல்லுவாங்களே நிறையா, அப்போ நிறையன்றப்ப இப்போ நான் நிறைய கேஸ் பார்த்துட்ருக்கேன். உங்களோட அனுபவம் இது பற்றி சொல்லுங்கள். ஓகே, நான் நிறைய பேர் வந்து என்னை வந்து பார்ப்பாங்க. அதாவது வந்து என் பிள்ளைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, ஸ்கூலில் விட மாட்டுறாங்க, ஸோ அப்பாவோட டீட்டெயிலாம் கேட்குறாங்க. சிலவங்க வந்து அதாவது என்னென்னா வெளிநாட்டில் உள்ளவங்களை வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஆனால் அவங்க அவர் வந்து விட்டுட்டு போயிடுவார். ஸோ விட்டுட்டு போனோடனே அந்த அந்த பாதிப்பு வந்து அந்த பிள்ளைக்கு, அம்மா ஒரு சைடு இருக்கட்டும் ஆனால் பாதிப்பு வந்து பிள்ளைக்கு. இன்றைக்கி வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் இல்லை, ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் எடுக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்தாலும் அது நிறைய ப்ரொசீடியர் இருக்குது. தென் அப்படியே எடுத்தாலும் அந்த அது வறுமை குறைஞ்ச, அதாவது வருமானம் குறைவாக உள்ளவங்களுக்கு இருக்காங்களே, ஸோ அவங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போனாலே நார்மலாக வந்து நம்ம வந்து புக்கு டெக்ஸ்ட் எல்லாமே கிடச்சிரும். அந்த மாதிரி போனாங்கன்னா கெத்தகரி வந்து புக் அண்ட் வர்க்கனுக்காரால் போட்டு டெக்ஸ்ட் புக்கு வரைக்கும் எல்லாமே வாங்கி தான் ஆகணும், அவங்க வந்து ஏழையாக இருந்தாலும் சரி வாங்கி தான் ஆகணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப சிலர் வந்து சொல்லுவாங்க தப்பு வந்து கவர்மெண்ட் மேலே தான், கவர்மெண்ட் கொடுக்கல. ஸோ என்னை பொறுத்தவரை நான் கவர்மெண்ட் மேலே தப்பு சொல்ல மாட்டேன். ஏன் கவர்மெண்ட் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ முன்ன ஒரு காலத்தில் சொல்லுவாங்க நாங்கள் எஸ்டேட்டில் இருந்தோம், பிள்ளை பிறந்தோன்னா அப்படியே இருந்துட்டோம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து எல்லாரும் எவ்வளோ பேர் எஸ்டேட்டில் தானே இருந்திருப்பாங்க. அதாவது எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா எல்லாமே எஸ்டேட்டில் தான் இருந்தாங்க, எங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அது 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 அந்த பிள்ளை பிறந்தோடனே சரி என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், அது செஞ்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்காது. சிலருக்கு வந்து டாக்குமெண்ட் இருந்திருக்காது, வேறு வகையில் எதுனா ஒன்று வந்திருக்கும், ஸோ அதனால இஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இது கரெக்டாக செஞ்சு தான் இந்த பிரச்சனை இல்லை. இன்றைக்கி உதாரணத்துக்கு வெளிநாட்டு ஊரில் உங்களை போய் கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து எனக்கு டாக்குமெண்ட் கிடைக்குன்னா தப்பு யார் மேலே? ஆமாம் தானே, நம்ம மேலே தப்பு வச்சுட்டு. ஸோ கவர்மெண்ட் வந்து தப்பு சொல்லணும், முறிச்சு எடுக்கணும். ஆனால் வந்து கவர்மெண்ட் கொடுக்கலன்ட்டு தப்பு, கவர்மெண்ட் தப்புன்னு வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா, தப்பு நம்ம மேலே. ஸோ அது வந்து இதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த ஐசி பிரச்சனை. அதனால வந்து இப்போ வந்து வயசானவங்களும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பேர். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க வந்து அந்த ப்ரீமியம்லாம் கிடைக்காது, இப்போக்கு வந்து ப்ரீமியம் எல்லாமே கிடைக்குது. ஸோ அப்போ வந்து அது கிடைக்காது, ஏன்னா அவங்க வந்து புக் அண்ட் வர்க்கனுக்காரங்க. ஸோ வர்க்கனுக்காரங்க தான் அது கிடைக்கும், இருந்து அவங்க கஷ்டம் அது அதாவது வறுமை குறைவான உள்ளவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா அவங்களுக்கு வர்க்கனுக்காரர் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இது எப்படி நம்ம வந்து கொண்டுட்டு வரணும்னு, ஸோ என்னோடய சஜஷன் வந்து இப்போ
ஒரு ஏக்கம் ட்ரா மலேசியா, அவங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இது எப்படி செய்யலாம்? தென் சிடி சிடி ட்ரா மலேசியா அவங்களோட இது இப்படி அவங்களோட அவங்களோட இது வந்து அதாவது வந்து இந்த ஐசி ப்ராப்ளம்லாம் வந்து இவங்க எடுத்து செய்கிற மாதிரி இது எப்படி வந்து அந்த வர்க்கணக்காரன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நானும் நிறைய அந்த மாதிரி செஞ்சுருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆளுங்களுக்கு. ஸோ டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். டாக்குமெண்ட் இல்லைன்னா டிஎன்ஏ எடுக்கணும், அது எடுக்கணும், இது நிறைய வேலைலாம் இருக்குது ப்ரொசீஜர்லாம். ரீசன்ல ஒரு பிள்ளை வந்து இது என்னோட அனுபவம், 23 வயசு, அப்பா அம்மா இல்லை, பாட்டி வீட்டில் தங்கியிருக்காங்க. ஓகே, 23 வயசு, அவங்களுக்கு ஐசி இல்லை, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. ஆனால் பிறந்தது மலேசியாவில், மலேசியாவில் ஸ்கூலும் படிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ திடீர்னு அந்த பாட்டி இறந்துட்டாங்க. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, பாட்டி இறந்துட்டாங்க. அந்த பிள்ளை வந்து அந்த ஸ்கூலில் படிச்சிச்சுல அதோட ஃப்ரெண்ட் வீட்டில் போய் தங்கியிருந்துச்சு. அதாவது அந்த ஒருத்தவங்க வந்து தங்கி அவங்க வீட்டில் தங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு எதுனா டாக்குமெண்ட் எடுக்கணும்னா ஒரு டாக்குமெண்ட்ல பாட்டியும் இல்லாத ஆகிட்டாங்க. சரி, அந்த பிள்ளைக்கிட்ட கேட்டோம், சரி நீ உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி என்ன கதை உன்னோட? அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பா வந்து ஜெயிலில் இருக்காரு. ஸோ ஜெயிலில் இருக்கிறாருன்னொடனே என்ன சொன்னாங்கன்னா, சரி ஜெயிலில் போயிட்டு பேசுவோம் இது. தென் ஜெயிலில் போயிட்டு அவரை போய் பார்த்து அவரோட டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணால் இன்னும் டைம், ஆனால் இது ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது என்னென்னா சில சமயத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பாதிப்பு, அப்பா அம்மா செஞ்ச தவறுக்காக பிள்ளைங்களுக்கு இது பாதிப்பு. சரி, இது முடிஞ்சு அடுத்த இது வந்து நம்ம திருப்பி வந்து கொஞ்சம் பிரேக் முடிஞ்சோடனே திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுவோம், சரிங்களா? ஓகே. மீண்டும் நம்மளோட டிஸ்கஷன் வந்து இப்போ தொடரும். அடுத்ததாக வந்து நம்ம இளைஞர் வந்து என்ன எக்கனாமிக்காக என்ன மாதிரி சவாலுக்கு வந்து வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, இது ரொம்ப இது பண்ணுறாங்க. எக்கனாமி வயலில், எக்கனாமி வயலில் இங்கே வந்து வர்த்தக 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 இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நிறையா விஷயம் இருக்குது. அதாவது நம்ம நம்ம எப்படி அதை வந்து பார்க்குறது, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வேலை தான் தெரியும்னா இந்த வேலைக்கு வெயிட் பண்ணோம்னா அது வந்து நம்ம வந்து அலையிற வேண்டிதான். அதுதான் இப்போ வந்து ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் வந்து படிப்பு முடிஞ்சோடனே அவங்க வந்து வேலை தருது வந்து என்ன வேலை தருவாங்க, ரொம்ப சிம்பிளாக வேலை தருவாங்க. சில பையங்க வந்து படிப்பு நல்லா இருந்துச்சுன்னா அது அப்படியே கண்டினியூஸாக காலேஜ் யூனிவர்சிட்டி அப்படியே போயிட்டு அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேறிடுவாங்க. ஸோ இந்த சைடில் நீங்கள் அந்த ஆட்டோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லோ பண்டா அண்ட் பண்டா, அதாவது எஸ்டேட் இருக்கிறவங்களும் பண்டாவில் இருக்கவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டலத்தில் வந்து நல்ல வசதி இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த வசதிக்கு ஏற்ப வந்து அவங்க வந்து அவங்களோட தரத்தையும் சரி அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்குவாங்க. ஸ்கூல் வகையிலையும் சரி இதுவும் சரி காலேஜ் வகையும் சரி அவங்களோட வேலை வாய்ப்பும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எஸ்டேட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை வாய்ப்பு ஒன்றும் இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த ரப்பர் வெட்டுறது தான், இல்லை ரோடு போடுறது. இந்த ரெண்டு தொழில் வந்து அந்த எஸ்டேட் அவங்களுக்கு விட்டால் வேறு தொழில் வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க இது பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க மாதிரி ஆள் வந்து இந்த மாதிரி பண்டருக்கு வரும்போது அவங்களோட வேலை வாய்ப்பு என்ன இருக்கும், செந்தில் வந்து செக்யூரிட்டி கார்டாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே வேலை சம்பளம் உங்களுக்கு வந்து 1200 அதே உங்களுக்கு பெருசாக தெரியும். ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல வந்து 500-600 சம்பாரிச்சவங்க திடீர்னு பண்டருக்கு வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி வேலை கிடச்ச கூட அது 1200 அது பெரிய காசாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த வேலையை வந்து விரும்பி செய்வாங்க, இல்லைன்னா வறுப்புத்தி செய்வாங்க, ஏன்னா குடும்ப கஷ்டத்தினால. வேறு இதுக்கு வந்து அப்கிரேட் போய் போவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அப்கிரேட் பண்ணுறது எப்படின்னா அவங்க வந்து அடிப்படையே அவங்க வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணால் தான் அந்த இதில் அவங்க வெளியாக முடியும். சொந்த முயற்சி, சொந்த முயற்சி மூலியமாக வெளியாகணும். ஏன்னா இப்போ வந்து எஸ்தர் பிள்ளைங்க வந்து டாக்டராக கூட யாரும் சொல்லலை, அதே மாதிரி எஸ்தர் பிள்ளைங்க வந்து யாரும் இன்ஜினியர் கூட சொல்லலை, இல்லை எஸ்தர் பிள்ளைங்க லாயராக கூட யாரும் சொல்லலை. நம்ம கையில் இருக்குது, நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க எப்படி வளரணும் அவங்க தாய் தப்பா கையில் இருக்குது. அப்போ அங்கே உள்ள சுற்று சூழ்நிலை எப்படி வந்து அவங்களுக்கு அமைதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த எக்கனாமி வேலை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஒரு புள்ளி உருவாரம் ஏறத்தில் 3500 ரூமா மஷரக்கா இந்தியா மலேசியா வந்து ப்ளூ பிரிண்டில் வந்து இது வந்து இதாக இருக்குது. அதாவது தி தக்தி ஃபேன்ஸ் பகை மிஸ்கின், அதாவது 3500 இந்தியன் வீடுகள் வந்து குடும்பம் சொல்கிறேன் ஒரு மிஸ்கின் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதே அதே சமயத்தில் வந்து 22700 இந்தியன் மலேசிய பண்ணுற அப்பத்தன் வந்து குரான் டைப்போடு 1000 ஒரு மாதத்துக்கு அவங்களோட சம்பளம், அவங்களோட வருமானமே ஒரு மாதத்துக்கு வந்து 1000 கீழே இருக்குது.
அப்போ 889% இந்தியன் மஷரகை மூலிமா அந்த பண்டா அண்ட் முனிஞ்சோகான் பாவு மசாலா பண்டா பார்த்து ரெண்டா டங்க மிஸ்கினான் மஷரக அல்லா சுபாகியம் பிஸ்ஸா உண்டு மசாலா பண்டா இது. ஸோ அவங்களோட பெரிய அந்த சபாரானே வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானம் தான். அந்த ஒரு மாதம் கிடைக்கிற வருமானம் வந்து ஒரு மாதத்துக்கு அவங்க ஆயிலி கிடச்சின்னா அவங்க வந்து இந்த பண்டார்லேயும் சரி எப்படி வாழ்வாங்க முடியாத கஷ்டம். ஸோ உங்களோட இது அப்படி பண்ணோம், இவங்க வந்து என்ன மாரி முறிச்சு எடுக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த அடிப்படை வந்து உங்களுக்கு வந்து அந்த பேசிக் எஜுகேஷன் வந்து ஸ்கீமை நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு அந்த அடிப்படை வசதியிலேயே அவங்க வளர வளர அந்த அந்த எஜுகேஷனே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துரும். அந்த கைட்லைன் எப்படி நம்ம போகணும், நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம தரத்தை முன்னேற்றணும், நம்ம வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றணும், நம்ம குடும்பங்களுக்குள்ள நம்ம சூழ்நிலைகளுக்குள்ள அந்த சுற்றுச்சூழலை எப்படி நம்ம உருவாக்கணும்னு சொல்லி அவங்களே யோசிக்க தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்களே அவங்களோட என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட டிகிரியை வந்து அழகாக கொண்டு போயிடுவாங்க அந்தந்த நிலைக்கு. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா செக்யூரிட்டி தவிர அவங்க வேலை செய்கிற இடம் இன்னொன்னா இது பப்பு பவுன்சர். பப்புக்கு பவுன்சர்னா மெயின் அவங்க, ஏன்னா வந்து வேலைப்பா பண்ணலாம் இல்லை அடிக்கலாம் ஆளை. ஸோ இது இதெல்லாம் வந்து இப்போ உள்ள ரியாலிட்டி. ஏன்னா இது 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 தான் அவங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி அது இல்லை, நம்ம கரெக்டான முறையில் நம்ம கொண்டு போகணுமா, சில சில தரப்பினை வந்து அவங்களோட சொந்த வேலைக்காக வேண்டி மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம மாதிரி இளைஞர்களை. ஸோ இது தான் அங்கே ஓடுது இப்போ ரியாலிட்டி. நீங்கள் கிரவுண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அதாவது வந்து இது இது கூட வந்து ஒரு கேங்ஸ்டரிசம்க்கு வந்து ஒரு வழிகாட்டி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் வந்து இப்போ நாங்களாம் வந்து எங்கள் வீட்டில் நான் தப்பு செஞ்சேன்னா எங்கள் ஃபாதர் அடிப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போனேன்னா நான் தப்பு செய்ய டீச்சர் எனக்கு அடிப்பாங்க ஒருத்தர். ஆனால் இப்போலாம் வந்து இப்போ டீச்சர் அடித்தா அப்பங்கெல்லாம் ஏச ஆரம்பிச்சிட்டாங்க டீச்சருங்களை. ஸோ காலம் மாறுது அந்த மாதிரி. ஸோ காலம் மாறும் போது நம்மளும் அது கரெக்டாக அந்த இப்போ வந்து நம்ம டீச்சர் ஏசலைன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளைங்களை கண்டிக்காமல் இருப்போமா? தப்பு செஞ்சால் கண்டிக்கணும், கண்டிக்கலைன்னா அப்போ அவர் இன்னும் டபுளாக செய்வாராது. ஓ அது அவங்க தப்புன்னு தெரியாது, ஸோ அவர் டபுளாக செய்வாங்க. ஸோ அப்போ தப்பு நம்ம கண்டித்தா தான் சின்ன வயசுலேயே நாளைக்கு வளர வளர அந்த தப்பு அவங்க வந்து உணர்த்தும். 5 விளையாது 50 விளையுமா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். நம்ம பேசிக் வந்து அந்த அந்த அடிப்படை பேசிக் எஜுகேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அவங்களுக்கு, அவங்க வளர வளர கரெக்டாக இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் கரெக்டாக இருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து கேன்சரிங் கொண்டு போக முடியாது, இதுக்கு போக முடியாது, சின்ன சின்ன வேலைங்களுக்கு. புரியுது அவங்களுக்கு? அப்போ நம்ம வந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து முன்னேறணும். அது நம்மளுக்கு வந்து சமுதாய தலைவரும் சரி நம்ம பொலிட்டிக் இருக்கிற தலைவரும் சரி கொஞ்சம் பாடுபடணும். அந்த மாதிரி மக்கள் இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்கன்னா தாக்கிய குரூப் இருக்குல்ல, அந்த தாக்கிய குரூப் எப்படி அந்த வட்டத்துலேருந்து வெளியாகணும், அதுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக நம்ம வேலை செஞ்சு அந்த இளைஞர்களை நம்ம காப்பாற்ற முடிஞ்சுன்னா அது அது விட ஒரு பெரிய விஷயம் நம்ம இது கிடைக்காது. நம்மளோட இந்திய சமுதாயத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்காது. ஸோ நம்மளோட சமுதாய தலைவரும் பொலிட்டிக்கல் தலைவரும் ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய வேலை செய்யறோன்றீங்க, நிறைய வேலை செய்யணும் இறங்கி. சும்மா எலெக்ஷன் டைம் முடி வேலை செய்யக்கூடாது, செய்கிறதா இருந்தால் கரெக்டாக நம்ம ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சோம்னா நாளைக்கு மக்களுக்கு தெரியும், அவங்க போக தேவை, மக்களே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுதான் என்னோடய கருத்து. அடுத்தது உள்ளார கருத்து நான் சொல்லி வரீங்க சிவபுல என்ன குணா அவர்களே. ஸோ எக்கானமி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சமுதாயத்தில் வந்து குறைவாக தான் இருக்காங்க. அதாவது ஓகேங்களா, ஸோ ஒரு நம்மளை வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க, கம்பெனியில் வேலை செய்வாங்க, இல்லை அவர் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி லைனுக்கு போவாங்க. கவர்மெண்ட் செக்டரில் வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அதாவது நம்ம குறைவு ரொம்ப குறைவு. இப்போ கவர்மெண்ட் செக்டர் கம்பெனியில் வேலை செய்வாங்க, அவங்க பிஸ்னஸ் படி பிஸ்னஸ் பர்சன் இந்த என்டர்பிரைஸ் ஓகே சில பேர் ஓகே. அதாவது என்னென்னா நிறைய பேர் இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து நான் என்னோடய இடத்துல உள்ளதை பற்றி சொல்கிறேன், நான் பேராவில் தந்துருக்கேன். ஸோ பேரா உள்ளதை சொல்கிறேன், பேரா கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்க. அதோட பேராவில் வந்து ஏசன் பீனா உப்பாயான்னு ஒன்று இருக்குது, அவர் மந்திரி பெஸாக இருக்கில. ஸோ அதில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இளைஞர்களுக்கு வந்து பிஸ்னஸ் வாய்ப்புகள், அது ஒரு கியோஸ் மாதிரி இருக்கும், அது கொடுப்பாங்க, அந்த பொருள் விற்கிறது சாப்பாடு ஜமா வேறு நிறைய நிறைய இருக்குது அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கிறப்ப வந்து அதெல்லாம் வந்து அது வந்து எதுக்கு கொண்டு வந்தால் அதாவது
இளைஞருக்காக கொண்டு வந்தது. இப்போ ரீசன்ட்லி கூட நாங்கள் ஒன்று செஞ்சுருந்தோம், அதாவது என்னென்னா வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு நான் போயிருந்தேன். அந்த கம்பெனி பேர் வந்து அருமி, சித்தியமானில் இருக்குது. அந்த கம்பெனி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கியோஸ் வச்சுருக்காங்க. ஸோ கியோஸு அதில் வந்து அந்த கோழி பொறிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது, அதாவது பாப்கார்ன் என்னென்னமோ இருக்கும், எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஒரு 100 கிராம் இப்போ வந்து பாப்கார்ன்னா 100 கிராம், ஸோ எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கும் அது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் போய்ட்டு 100 கிராம் எடுத்து அதை அளந்து தான் நீங்கள் பிஸ்னஸ் செய்யணும். அதில் பேக்கிங்கில் வந்துடும், ஜஸ்ட் அதை பிரிச்சுட்டு அந்த மாவில் போட்டு அது விற்கிறது தான் அது, அது இருக்குங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன செஞ்சுருந்தோம்னா, நாங்கள் வந்து ஒரு ஏஎஸ் அண்ட் பீனா இருக்குல்ல, ஸோ அதில் போய் பேசியிருந்தோம் இந்த மாதிரி வந்து இது ஒரு வாய்ப்புகள் வந்து இளைஞருக்காக, அதாவது 82 வயசு கொண்டு வந்தோம்னா 21 வயசுலேருந்து 40 வயசு அளவுக்கு தான், 40 வயசுக்கு மேலே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓகே ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் வந்து 6000 வெள்ளி கொடுக்குறோம், அதான் லோன் கொடுப்பாங்க 6000 வெள்ளி. அந்த 6000 வெள்ளியில் வந்து 3500 வெள்ளி வந்து அந்த கம்பெனிக்கு போயிடும், அருமி கம்பெனிக்கு போயிடும். மிச்சம் 2500 வெள்ளியில் வந்து உங்களுக்கு கையில் வந்து ஒரு 1500 வெள்ளி கொடுப்பாங்க, உங்களோட ரொட்டேஷன் ஓகே. தென் 1000 வெள்ளி வந்து அந்த பொருள்லாம் வாங்குறதுக்கு, கேபிட்டல் எஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் நான் சில பேர் நம்ம சமூகத்தில் உள்ளவங்க நான் வந்து இது வந்து கொண்டு போயிருக்கேன், இதை கொண்டு போயிருக்கேன், இப்படிலாம் இருக்குது வாங்கன்ட்டு, ஆனால் வராது கூட இருந்திருக்காங்க. ஆனால் வாய்ப்புகள்லாம் இருக்குது, வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம், ஆனால் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அதுதான் எனக்கு தெரியல. ஏன் இல்லை, இந்த செக்டர் அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு, நம்ம வந்து அதாவது என்னென்னா, எனக்கிட்ட இந்த வாய்ப்பு தான் இருக்குது, இதுதான் என்னால் கொடுக்க முடியும்னா இதுதான் என்னால் கொடுக்க முடியும். அவங்க எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னா அது நம்மளால செஞ்சு கொடுக்க முடியாது. டிமாண்ட் பண்ணுறாங்க, டிமாண்ட் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும். இன்னொன்று சிலவர் வந்து அதாவது ஆர்வமாக இருப்பாங்க, நம்மளோட வயசு கட்டுப்பாடோடு இருக்காது, அதுவும் 40 வயசுனா அவங்க பார்த்தா ஒரு 43 வயசு கண்டிப்பாக முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ஒரு 3 கொத்த 4 கொத்த கொடுத்தாங்க, அது இந்த மாதிரி இதை செய்வோன்ட்டு. அதாவது நான் வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லிவிட்டு இன்ன வரைக்கும் யாரும் அது வரல. அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அதை அதாவது கொடுக்கல கொடுக்கலன்னாங்க, இன்றைக்கி இருக்குது, சிலர் வந்து பயன்படுத்திக்க மாட்டுறாங்க. அதே மாதிரி தெக்கோனில் வர லோன் இருக்குது, தெக்கோ நேஷனல் இருக்குது, அதுலேயும் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ராப்பர் டாக்குமெண்ட் எஸ்எஸ்எம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், எல்லாமே இருக்கணும், நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணணும். அவங்க வந்து உங்களோட பார்ப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யாத திடீர்னு வந்து ஒருத்தருங்க, நான் ஒன்றுமே இருக்காது தென் எனக்கு லோன் வேணும் அப்படின்வாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தெக்கோன்ன்றது வந்து ரன் பண்ணுற பிஸ்னஸ், திருப்பி அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான், நாட் ஃபார் ஸ்டார்ட் பிஸ்னஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஓகே அப்போ வந்து அப்படி இருக்கிறது. அது சிலர் வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே சாதாரண வேலைக்கு போயிடுவாங்க, நல்லா படித்தவங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே யூனிவர்சிட்டி காலேஜ் இந்த மாதிரி எதுனா போயிடுவாங்க. சிலர் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி கைத்தொழிலெலாம் இருக்கும்ல, இந்த எலக்ட்ரானிக் மெகாட்ரானிக் என்ன நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம், அதெல்லாம் நிறையா நம்ம கவர்மெண்ட்டில் வந்து அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது பெட்டு இது பண்ணிங்கன்னா. ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளை வந்து வளர்த்துக்கிறதுக்கு சான்ஸ். இன்னைக்கு நான் நல்லா படிக்கலனாலும் இது மூலமா நான் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் அப்படியே நான் மேலே வந்துடுவேன் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நம்ம நண்பர் சொல்லியிருந்தார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்டேட்லேருந்து வந்தவங்க எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதாவது என்னென்னா அங்கே இருக்கிறவங்க வந்து, ஏன்னா இப்போக்கு ரொம்ப குறைவு, அந்த நம்ம எஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவு, இப்போ ரொம்ப குறைவு, அது அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போ எல்லாம் வந்து எல்லாம் தாமானுக்கு வந்துட்டாங்க ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். முதலாக வந்து நம்ம ரெண்டு பேனலுக்கும் வந்து நான் வந்து நன்றி சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அந்த இந்த டிஸ்கஷனில் வந்து நம்ம என்ன இது பண்ணிட்டோமோ, சோசியல் மூலியமாக பார்த்தீங்கன்னா முதலாக வந்து நீங்கள் சொன்னவர் நீங்களும் சொன்னபோது பேசிக் எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷன் ரொம்ப வந்து நம்ம வந்து ரொம்ப தேவைப்படுது நம்ம இளைஞர் இளைஞருக்கெலாம். அதாவது வந்து எஸ்டேட்லேயோ இல்லை டவுன்லேயோ இந்த பேசிக் எஜுகேஷனாக தான் அவங்களால முன்னேற முடியும். அடுத்ததாக வந்து எக்கானமி வைஸ் பார்த்திங்கன்னா என்ன ஒரு சவால் இது பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் செல்ஃப் என்ன சொல்லுவாங்க, சொந்தமாக ஊழிச்சு எடுக்க மாட்டாங்க. அதாவது வந்து இந்த இடத்துல வந்து வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு தேடி போக மாட்டாங்க. நிறையா வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து அரசாங்கம் மூலமாக நிறையா வாய்ப்புலாம் வருது, ஆனால் இவங்க வந்து போக மாட்டாங்க, அதான் அவங்களோட பிரச்சனை.
அதோட வந்து இப்போ கடைசியாக வந்து நம்ம ஃபோரமுக்கு வந்து இது பண்ணிட்டோம். நம்ம வந்து நம்மளோட கருத்து நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களோட ஐடியா என்னாச்சும் இது பண்ணலாம், நம்ம ஃபேஸ்புக் இல்லாட்டி இதில் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.